சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் சண்முகத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. சிங்கப்பூர் மதுரை இடையே நேரடி விமான சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரிடம் முதல்வர் உறுதி. அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் தமிழ் வழி பாடப்பிரிவுகள் தற்காலிகமாக நிறுத்தம். போதிய மாணவர் சேர்க்கை இல்லாததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். கர்நாடக பள்ளிகளில் மாணவிகள் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடையை விலக்கிக் கொள்ள முடிவு. சுற்றறிக்கை திரும்ப பெற சித்தராமையா தலைமையிலான கர்நாடக காங்கிரஸ் அரசு நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 45,000 ரூபாய்க்கு விற்பனை. புதுக்கோட்டை மாவட்டம் சேவுகம்பட்டியில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. சுமார் 800 காளைகள், 240 காளையர்கள் பங்கேற்பு. தூத்துக்குடியில் டெலிகிராம் ஆப் மூலம் பகுதி நேர வேலை என கூறி மோசடி. 46 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய நபரை கைது செய்தது காவல்துறை. அடுத்த 2 நாட்களில் அந்தமானில் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. நாடு முழுவதும் வெப்ப அலை ஓய்ந்துவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடாளுமன்ற கட்டட விவகாரத்தில் நாளுக்கு நாள் வலுக்கும் மோதல். திறப்பு விழாவை புறக்கணிக்கப் போவதாக 20 கட்சிகள் அறிவிப்பு. பிரதமர் மோடியே நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைப்பார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். விரும்பும் கட்சிகள் மட்டும் திறப்பு விழாவில் பங்கேற்கலாம் என்றும் கருத்து. நாடாளுமன்ற திறப்பு விழாவில் பங்கேற்கப் போவதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், பிஜு ஜனதாதளம் கட்சிகள் அறிவிப்பு. பகுஜன் சமாஜ், தெலுங்கு தேசம், அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்க இருப்பதாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.